முதுமையின் காரணமாகவும் வீட்டில் சமைக்க முடியாத சூழ்நிலையிலும் வாழ்வோருக்கும் உதவியாக இருப்பது சமையல் பணியாளர்களை அவர்களும் கிடைக்காத நிலையில் என்ன செய்வது என கவலையில் இருப்போருக்கு உதவியாக இருப்பது வீட்டிற்கே வந்து தேவையான உணவுகளை விநியோகிப்போர் சென்னையில் அந்த பணியை செய்து வருகிறது தனியார் நிறுவனம் ஒன்று அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் இந்த மனித வாழ்க்கையின் தேவைகள் உணவை சுற்றியதாகவே அமைந்துள்ளது உயிர் கொடுக்கும் உணவின் வகைகளும் சமைக்கும் முறைகளும் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது வீட்டில் சமைத்து உண்டு வந்த நாம் பணிகள் இடம்பெயர்வு காரணமாக உணவகங்களை நாடும் நிலையில் இருக்கின்றன முதுமை வீட்டை விட்டு வெளியே சென்று ஊட வருந்த சமைக்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் நிலை சற்று கடினமானதாகவே இருக்கிறது அவர்களுக்கான தேவையை கருத்தில் கொண்டு செயல்படும் தனிநபர்கள் மத்தியில் மாவடு டாட் இன் என்ற நிறுவனமும் செயல்பட்டு வருகிறது எல்லாரும் நல்லா ருசியாக சாப்பிடணும் ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம ஈவன் பசங்களுக்கெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னாக்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதில் ஜங்க் ஃபுட்டில் கடந்து ரொம்ப குழம்பிகிட்டு இருக்காங்கல்ல அவங்க மீண்டும் நம்மளுடைய பாரம்பரிய சாப்பாட்டுக்கு திரும்பி வரும் தொலைபேசி வாயிலாகவும் இணையதளம் வாயிலாகவும் தங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உணவை சமைக்கின்றனர் வாடிக்கையாளர்களுக்கு உணவகத்தில் உண்கிறோம் என்ற எண்ணம் துளியும் ஏற்படாமல் வீட்டில் சமைத்த உணவை உண்ணும் உணர்வையும் சுவையையும் தரும் வகையில் உணவு சமைக்கப்படுவதாக கூறுகிறார் டாட்டின் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி நம்ம வீடுகளில் எப்படி நம்முடைய எல்லா விஷய விஷயத்தையும் பாட்டி சமைச்சு வச்சுக்கோங்க என்ன மாதிரியான பழங்காலத்து உணவுகள் எல்லாம் நமக்கு ஆரோக்கியமான உணவுகளை திருப்பி மீட்டு எடுத்து கொடுப்பாங்களோ அந்த வகையில பத்து பேருக்கு சமைக்கிற சாப்பாட்டை தான் இங்க ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்கு சமைக்கிறோம் அஞ்சாடம் தயாரிக்கப்படும் உணவு தரம் குஞ்சாமல் உள்ளதா என சுவை பார்க்கப்பட்டு ஹாட் பாக்ஸில் அடைக்கப்படுகிறது இரண்டு பேர் மற்றும் நான்கு பேர் சாப்பிடும் அளவுகளில் வைக்கப்படும் உணவு டப்பாக்கள் இருசக்கர வாகனங்கள் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்யப்படுகிறது இந்த வசதி ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா நாங்களாம் வயசான வழக்கில் செய்யும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஹெல்த் சில நாளைக்கு ஆக்டிவா இருக்கோம் சில நாளைக்கு டல்லாக போய்டோம் ஸோ இது வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு எங்களுக்கு காரம் அதிகம் இல்லை ஸ்பைசியும் இல்லை அதனால நல்லா இருக்கு தனியே வசிக்கும் முதியவர்கள் உணவு சமைக்க முடியாதவர்கள் என உணவு தேவைப்படுவோருக்காக நாள்தோறும் காலை பத்து மற்றும் பன்னிரெண்டு மணிகளுக்கும் இரவு ஏழு மணிக்கும் உணவு வழங்கும் மாவடு டாட்டின் நிறுவனம் சென்னையில் தற்போது இயங்கி வந்தாலும் மேலும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறுகிறார் நடராஜன் வீட்டில் சாப்பாடு சாதம் வச்சுக்கிறாங்க இந்த சாம்பார் ரசம் கறி கூட்டு அது மட்டும் கிடச்சா பெட்டர்னு ரொம்ப பேர் சொன்னாங்க அதனால சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே வந்து எங்களுடைய பாயிண்ட்டுங்கிற மாதிரி ஒரு வச்சுக்கலாம் அது அங்கே போனால் நீங்கள் ஒரு சாம்பாரும் கறியும் கரியும் வாங்கிக்கலாம் நகரமயமாக்கலில் வாழ்க்கை முறையில் ஏற்படும் சில மாற்றங்கள் நம்மை சில தேவைகளை நோக்கி நகர்த்தி வருகிறது அதில் மேன்மையானதும் முதன்மையானதுமான உணவை மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப நலம் தரும் ஒன்றாக வழங்குவதே அவசியமானதாக உள்ளது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது புறநானூற்று பாடல் உயிர் கொடுக்கும் உணவு பல இடங்களில் பல சுவைகளில் கிடைக்கிறது இருந்தாலும் நினைவில் நிற்பது அம்மாவின் கையால் உண்ட உணவின் ருசியும் சத்தும் தான் அதனை இந்த நிறுவனங்களும் தரட்டும் ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் தேவா நியூஸ் தமிழ் சென்னை